இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா நீங்கள் டிஎன்யோ இரண்டாயிரத்தி இருபது எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட முயற்சியை மேலும் தூண்டுற விதமாக ஒரு மோட்டிவேட்டடான ஒரு கதை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கதையோட அர்த்தத்தை நீங்கள் நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கும் சரி பிசிக்கலுக்கும் சரி நீங்கள் வேறு லெவலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் நம்மளோட கதையில் ஒரு யானை இருக்குது அந்த யானை வந்து போல் செயினில் வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க அப்போது ஒருத்தர் வந்து அந்த யானை பாகன் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு இந்த செயினை இந்த யானை அறுத்துட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது ஈஸியாக அறுத்துட்டு போயிரும் அப்படின்னு வந்து அந்த யானை யானையோட பாகனம் பதில் சொல்கிறாரு அப்புறம் ஏன் இந்த செயினில் இது கெட்டி போட்டாலும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த யானையோட பாகன்னு சொல்கிறாரு ஒரு நீண்ட எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த யானையோட பாகன் அதுக்கு கொடுக்குறாரு இந்த யானை வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே இதே செயின்ல வந்து நாங்கள் கட்டி போட்டுருவோம் இந்த மாதிரி கட்டி போட்டதுக்கு அப்புறமா அது சின்ன வயசில் பழம் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால அந்த செயினை வந்து அறுக்கிறதுக்கு பல முறை முயற்சி செய்யுமா ஆனால் அந்த மாதிரி முயற்சி செஞ்சோம் அதால் அந்த செயினை வந்து அறுக்கவே முடியாதான் அப்போது அதோடய செட் வந்து என்னாகும் நம்மளால் இந்த செயினை வந்து அறுக்கவே முடியாது அப்படிங்கிற செட்டுக்கு அந்த யானை தள்ளப்படுமா அந்த யானை கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர மேலும் மேலும் அதை வந்து அறுத்தறுத்து பார்க்குமா ஆனால் அந்த செயினை வந்து அதால் கட் பண்ணவே முடியாதான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யானை வந்து என்னால் இதை வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முயற்சியை வந்து கைவிட்டுருமா ஸோ இதைத்தான் அந்த யானையோட பாகனை வந்து சொல்கிறாரு அதுக்கு அந்த நபர் வந்து மறுபடியும் கேள்வி கேட்குறாரு இது இப்போ கூட இது வந்து இந்த சைனா வந்து அறுத்துட்டு போ ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த யானை பாகன்னு சொல்கிறாரு இது வந்து சின்ன வயசுலேயே அதிக வாட்டி வந்து முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பண்ணதுனால அவரோட கால்களில் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த காயங்கள்னால அது வந்து தன்னோட முயற்சியாக கைவிட்டுரும் இந்த மாதிரி காயங்களை பார்த்து அது தன்னோட முயற்சியை கைவிடுறதுனால மேலும் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த யானை வந்து நல்ல பலம் வாய்ந்த ஒரு யானையை வளர்ந்ததுக்கு அப்புறமும் அது வந்து இதே இதே முயற்சி திரும்ப பண்ண பண்ணுதுன்னா மறுபடியும் அதே மாதிரி காயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அது முயற்சி பண்ணாது அப்படிங்கிறத அந்த யானை பாகனம் வந்து சொல்கிறாரு அந்த யானைக்கு இருக்கிற ஒரு மனநிலை மாதிரி தான் நம்மளில் பல பேருக்கு இருக்கிற மனநிலையும் இருக்குது பொதுவாகவே எக்ஸாமுக்காகட்டும் இல்லைனா பிசிக்கலுக்காகட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்மளால் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா அது முடியாது ஏன்னா முடியாதுன்னு தோன்ற எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ண மாட்டோம் தான் இந்த கதையோட கருத்து எப்பயுமே பிசிக்கல்ல ஒரு ஈவெண்ட் வரலனாலும் சரி இல்ல எக்ஸாம்ல ஒரு சப்ஜெக்ட் நமக்கு படிக்க படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி நம்ம அதைத்தான் தெளிவா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஐ மீன் நமக்கு வராத விஷயத்த நம்ம அதிகமாக பண்றப்ப அது நமக்கு வந்துருன்னு சொல்றாங்க இந்த கதையில நம்ம பார்த்த அந்த யானையால அதோட செயினை கண்டிப்பா அறுக்க முடியும் ஆனா அறுக்க முடியாது அப்படிங்கிறத அதோட மைண்ட்ல வந்து அதை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு தான் அதால அந்த செயினை வந்து கட் பண்ண முடியல அதே மாதிரி தான் நம்மளாலே எல்லா விஷயமும் பண்ண முடியும் ஆனால் இதை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்மளோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் எப்போ நம்மளோட மைண்ட் செட்டை வந்து மாத்திரமோ அந்த நிமிஷமே நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஸோ எப்பயுமே நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்பவும் சரி இல்லைனா பிசிக்கலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறப்பவும் சரி உங்களோட மைண்ட் செட்டை வந்து என்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி வந்து நிறுவனமாகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்